அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். 9ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2ல் பட்ட மரம். மரம் அப்படின்றது மனித வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது. மரம் இல்லை அப்படின்னா நமக்கு ஆக்சிஜனே கிடைக்காம போயிடும். ஆக்சிஜன் அப்படின்னா உயிர் வழி நமக்கு கிடைக்காம போயிடும். ஒரு பட்டு போன மரத்தை பார்த்து கவிஞர் ஒருவர் அவரோட உள்ளத்தில் ஏற்படுற குமுறலை வெளிப்படுத்தக்கூடிய கவிதை தான் இங்கே பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவிதையை பாருங்கள். ஸோ கவிதை தான். ஸோ நீங்கள் வாசிக்கலே என்ன பண்ணலாம் அப்படின்னா அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையே. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், மூடு பனித்திரையோடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும், ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஏடுதருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. ஸோ இந்த கவிஞர் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒலி. இவங்க வந்து பாரதியாரோட வழித்தோன்றல், பாரதிதாசனோட மாணவராகவும் விளங்கியிருக்காங்க. இவங்க வந்து புதுவையில் பிறந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா 1924. இவங்க மறைந்த ஆண்டு 1965. இவங்க பேர் என்னது? கவிஞர் தமிழ் ஒலி. மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இதெல்லாம் என்னதுன்னா இவங்க எழுதின படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது வந்து தமிழ் ஒலியின் கவிதைகள் அப்படின்ற நூலிலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம பாடப்பகுதி என்னது? பட்ட மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சொற்பொருள் அப்படின்னா குந்த அப்படின்னா என்னது? உட்கார அப்படின்னு தெரியும். கந்தம்னா மனம். அதாவது இங்கே கந்த மலர் தர கூரை விரித்த இலை அப்படின்னு பார்த்தோம்னா கந்தம் அப்படின்னா என்னது? மனம். அடுத்து வந்து மிசைனா மேல், விசனம் அப்படின்னா கவலை. அடுத்து இலக்கண குறிப்பு வந்து வெந்து வெம்பி எய்தி, அதாவது உ இ வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? வினை எச்சங்கள். மூடுபணி ஆடுகிளை, இது என்னது? வினைத்தொகைகள். ஏன்னா மூடுகின்ற பணி, மூடிய பணி, மூடும் பணி அப்படி சொல்லலாம். ஆடிய கிளை, ஆடுகின்ற கிளை, ஆடும் கிளை அப்படின்னு சொல்லலாம். முக்காலத்தையும் சொல்லிச்சுன்னா அது என்னது? வினைத்தொகை. வெறும் கனவு, வெறும் வெறுமை கூட்டல் கனவு, அப்போ பண்பு தொகை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. விரித்த, அப்போ இதை பிரித்து எழுதணும்னா விரி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ, ஆனால் பெயரச்ச விகுதி. விரினா பகுதி, இத்து அப்படின்னா சந்தி, இன்னொரு இத்து என்னது? இத்து இட்டு இற்று இன்னு, என்னது? இறந்த கால இடைநிலை. அடுத்து குமைந்தனை, குமை கூட்டல் இத்து கூட்டல் இந்து வந்து என்னது? விகாரம். இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐ. குறைனா பகுதி, இத்துனா சந்தி, இத்து இந்தானது விகாரம். இங்கே இத்து இந்தானது என்னது? விகாரம். அடுத்து வந்து இத்துனா என்னது? இறந்த கால இடைநிலை. அண்ணா என்னதுன்னா சாரியை. ஐனா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. கடைசியில் இருக்கக்கூடிய ஐ என்னது? முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. நன்றி, வணக்கம்.